அங்கிள், நர்மதா எங்க இருக்கா? நாள் அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா, ரூம்ல தான் இருக்கா, போய் பாருங்கம்மா. போங்கம்மா. நர்மதா பதட்டமா இருக்கா? நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த கல்யாணம் நடக்காது. உனக்கும் வெற்றிக்கும் தான் கல்யாணம், அதுக்கு தான் தமிழ் சார் இருக்காரு. ஹாய் நர்மதா. ஹாய் நர்மதா. வாங்கடி, இவ்வளவு லேட்டா வரீங்க. சாரி டி. சரி, நீ இவங்களோட பேசிட்டு, நான் தமிழ் சாருக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துறேன். ஏய், சாரி சமையா இருக்குடி, சூப்பரா இருக்கு. அதெல்லாம் அப்படி எந்த பிரச்சனையும் இல்ல. நீ முதல்ல வெற்றி ரெடி பண்ற வழியை பார்ப்போம். சரிங்க, போமா. ஹலோ சார். சொல்லுங்க லேனி, அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையே. நேரம் நெருங்க நெருங்க பதட்டமா இருக்கு. கொஞ்சம் ஏமாந்தாலும் இங்க கல்யாணம் முடிஞ்சிரும் சார். கல்யாணி டென்ஷன் ஆகாத, நர்மதாவுக்கு இங்கதான் கல்யாணம், மாப்பிள்ள இங்கதான் இருக்கிறாரு. புரியுது சார், ஆனா லேட் பண்ணா பிரச்சனை ஆயிடும். உங்க பிளான் என்னவோ எதுவா இருந்தாலும் உடனே செஞ்சிருங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி வீடியோ எடுத்துட்டியா? எடுத்துறேன் சார். அதை உடனே நான் இப்ப வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நீ அனுப்பு. இன்னும் 2 நிமிஷத்துல ஜிபி பதறி அடிச்சுட்டு பொண்ணு ரூம் தேடி ஓடி வருவோம் பாரு. அந்த பயம் தான் நம்ம கிடைக்கிற ஃபர்ஸ்ட் வெற்றியே. நீ அந்த வீடியோவை துளசியோட வாட்ஸ்அப்க்கு அனுப்பு, மத்தத நான் பாத்துக்கிறேன். என்ன இப்படி ஜாலியா சுத்திட்டு இருக்கீங்க? தாலி எங்க? ஏமா பதறற? தாலியெல்லாம் பிரபாகர் எடுத்துட்டு வருவாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கல்யாணம் நடந்து முடியற வரைக்கும் யாரு எதுக்காகவும் பரபரப்பா கூட டென்ஷன் ஆகாது. ஓகே சார். நீங்க கூலா இருக்கீங்க, ஆனா எங்களுக்கு தான் இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குமான்ற டென்ஷன்ல பிபி ஏறுது. தீபா நீ ஒன்னும் கவலைப்படாத, எல்லாம் பிளான் பண்ணபடி பக்காவா நடந்து முடிஞ்சிரும். சரி, வெற்றி எங்க? ரெடி ஆயிட்டாரா? அவர் ரெடி ஆயிட்டு இருக்காரு. சரி, நர்மதா எப்போ வருவா? அவ வந்தா தானே கல்யாணம். வருவாமா? எப்போ வருவான்னு சொல்றல, நீ ஒன்னும் கவலைப்படாத. மணப்பெண் கோலத்துல ஜிபியே நர்மதா எங்க கூட்டு வருவாரு பாரு. இந்த கல்யாணம் நடக்கும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? என்ன, என் தரம் மேல சந்தேகப்படுறியா? இந்த தமிழ் சொன்ன மாதிரி நடத்தி காட்டுவான். எமல் நம்பிக்கை வை, பாசிட்டிவா யோசி. ஜிபி பட பரிவாரத்தோட கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு, அதை மீறி கல்யாணம் நடக்கணும்னா? நடக்கும். என்னோட முதல் பிளானை நான் இப்ப ஸ்டார்ட் பண்ண போறேன் பார். என்ன நடக்குதுன்னு மட்டும் வேடிக்கை பாரு. உன் போன் வாட்ஸ்அப்ல கல்யாணம் ஒரு வீடியோ அனுப்பிச்சிருப்பா, அதை காட்டு. இருக்குல்ல இருடா, உன் மூஞ்ச பேத்து வாய்க்கு பிளாஸ்டர் ஒட்ட சொல்றேன். அது நடக்காது ஜிபி. நான் உங்க ஆளுங்க வாயை பேத்து அவனுக்கு பிளாஸ்டர் போட்டுருக்கேன். அவனுக்கு எப்படி எனக்கு ஒட்டுவானுங்க? என்னடா சொல்ற, எங்கடா இருக்க நீ? நான் தப்பிச்சிட்டேன் ஜிபி. உன் கண்ணுல விரல் விட்டு ஆடத்தியாக வந்துருக்கிறேன். என்னண்ணே கூப்பிட்டீங்களா? ஒன்னும் இல்லடா மூதேவி. என்னண்ணே உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு வந்திருக்கேன், என்ன போய் திட்டுறீங்க? ஒன்னும் இல்ல தம்பி, ஒருத்தங்கிட்ட வேலை சொல்லி இருந்தேன், அவன் சரியா செய்யல, அதான் கொஞ்சம் கத்திட்டேன். நீங்க போய் சாப்பிடுங்க, போங்க போங்க போங்க. ஜிபி ஏமால இருக்க கோவத்துல அங்க காட்டு இருக்கிறேன். ஏய், எதுக்குறேன் எனக்கு போன் பண்ண? முக்கியமான ஒரு தகவலை சொல்றதுதான் போன் பண்ணிருக்கிறேன். இன்னைக்கு உன் பொண்ணு கல்யாணம் நடக்க போகுது, ஆனா நீ பார்த்த மாப்பிள்ளையோட இல்ல, அவ லவ் பண்ற அதே பையனோட. என்னடா சொல்ற, அங்க இருக்கிறதும் நர்மதா இல்ல. டென்ஷன் பண்ணாத, குழப்பாத, கொன்னுடுவான். அங்க இருக்கிறது உன் பொண்ணு நர்மதா இல்லனா வேற யாருன்றது உன்னோட குழப்பம். உன் சின்ன வயசுல நீ கொழுப்பெடுத்து அலைஞ்சப்போ சரஸ்வதின்னு ஒருத்திய நீ காதலிச்சு அவங்கள கர்ப்பமும் ஆக்கியிருக்கிற, கல்யாணம் பண்ணிக்காம நீ ஏமாத்தி விட்டிய, ஞாபகம் இருக்குதா? ஏய், அவள் எப்படி உனக்கு தெரியும்? தெரியும் ஜிலேபி, அவங்களையும் தெரியும், உன் மூலமா அவங்களுக்கு பிறந்த பொண்ணையும் தெரியும். அங்க இருக்கிறது நர்மதா இல்ல, சரஸ்வதியோட பொண்ணு வீணா. ஏய், இந்த ஆளுங்க அடிச்சதுல உனக்கு மூளைல குழம்பு போச்சா? நான் தெளிவா தான் பேசிட்டு இருக்கேன் ஜிபி. நர்மதா வீணா ரெண்டு பேரும் அசல் பாக்க ஒண்ணு போலவே இருப்பாங்க. இந்த விஷயத்துல நீ கிளாடி தான்,
அம்மா வேற வேற இருந்தாலும் பொண்ணுங்களை ஜெராக்ஸ் மாதிரி ஒரே மாதிரி பத்து வச்சிருக்கிற. போய் சொல்லி என்ன குழப்ப பாக்குற நீ. நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் நம்ப வைக்கிறேன். முதல்ல உன் பொண்ணு அங்கதான் இருக்கிறாள் போய் பாரு. இப்பவே போய் பாக்குறா. என் பொண்ணு இங்க தான்டா இருக்கா? உன் பொண்ணு அங்கதான் இருக்கிறா, ஆனா அது நர்மதா இல்ல, வீணா. உனக்கு நர்மதாவை பார்க்கணுமா? அவ இங்க என் கூட தான் இருக்கிறா. இரு பேச சொல்றேன். வெற்றிக்கும் நீ ஆசைப்பட்டபடி அந்த கல்யாணத்தை வீணாக்கு பண்ணி வை. நர்மதா ஆசைப்பட்டபடி இதோ மாப்பிள வெற்றிக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நீ சொன்ன அதே நேரத்துல நர்மதாவுக்கு இங்க கல்யாணம் நடக்கும். அங்க இருந்தே நீ ஆசீர்வாதம் பண்ணு. அப்ப நான் கால் பண்றேன். ஓகே பாய். என்ன மீறி என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண பிளான் பண்றான் அவன். எப்படி இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆளை இங்க வச்சிருப்பான். முதல்ல அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சேன் செத்தாண்டா. நான் கல்யாண பொண்ணுக்கு ஓ மேக்கப் போட வந்திருக்கியா? ஆமா சார். சரிங்க வா. அது ஏன் பே பே பேன் சொல்லிட்டு இருக்க? எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம். பொண்ணோட அப்பா தான். என் பொண்ணுக்கு கணுக்கால ஒரு பெரிய மச்சம் இருக்கும். அது இருக்கான்னு இப்ப நீ எனக்கு பார்த்து சொல்லு. அது எதுக்கு சார் பார்க்க சொல்றீங்க? எல்லாம் காரணமா தான். ஏன் எதுக்குன்னா கேள்வி கேட்காத, சொன்னதை செய். பாக்குறேன் சார். நன்றி. என்னமா பாத்தியா? பாத்துட்டேன் சார். நீங்க சொல்ற மாதிரி எந்த மச்சமும் இல்ல, ரெண்டு கால்லயும் பாத்துட்டேன். மச்சம் இல்லையா? சரிமா நீ போ. வெளில தெரிஞ்சா நமக்கு தான் சிங்கம். நாலு பேர் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே இவளை துரத்திடுவோம். அப்புறமா நர்மதா தேடி கண்டுபிடிச்சிக்கலாம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல. முகூர்த்தத்துக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. கோயில் கோயிலா சுத்தினா கூட நர்மதாவை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. வேற என்னடா பண்றது? அண்ணா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னடா? வீணா நர்மதா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. இதுதான் நர்மதான்னு சொல்லி வீணாவுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். அண்ணே யோசிக்காதே, இதை விட்டா நமக்கு ஒரு வழியே இல்ல. சரிடா, வீணாவோ நர்மதாவோ அது யாரா இருந்தாலும் ரெண்டு பேருமே என் பொண்ணுங்க தான். இவதான் நர்மதான்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணிடுவோம். இந்த கல்யாணம் நடந்தே தீரணும். நல்ல முடிவா எடுத்திருக்கீங்கண்ணே. பொண்ணு மாறின விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, நமக்குள்ளேயே இருக்கட்டும். கண்டிப்பாண்ணே, யாருக்கும் தெரியாம பாத்துக்கலாம். அண்ணே இதுக்கு நடுவுல பசங்களை விட்டு நர்மதா எங்க இருக்கான்னு தேட சொல்லுவோம். சீக்கிரம் செய்யடா. சரிண்ணா. இந்த கல்யாணம் நடக்கணும், அந்த கல்யாணம் நடக்க கூடாது, ஏற்பாடு பண்ணு. சரிண்ணா. நான் சொல்லிக்கலண்ணே,
இந்த மச்ச மேட்டர்ல எந்த பிராப்ளமும் இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், சமாளிச்சுட்டேன். இங்க புதுசா வேற ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. என்ன பிரச்சனை? ஜிபி எல்லாத்தையும் சொதப்பிட்டான் சார். அது வீணாவோ நர்மதாவோ யாரா இருந்தாலும் இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டான். ஐயோ, நான் சொல்ற. ஆமா சார், இன்னும் கொஞ்சம் நேரத்துல முகூர்த்தம். நம்ம உடனே ஏதாவது பண்ணியாகணும். கொஞ்ச நேரம் விட்டாலும் நர்மதா கழுத்துல தாலி ஏறிடும் சார். அப்புறம் நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். சரி, நான் ஏதாவது யோசிச்சு உனக்கு கால் பண்றேன். அது வரைக்கும் டைம் கொடு. ஓகே சார், நீங்க சீக்கிரமா யோசிச்சு போன் பண்ணுங்க. இப்ப என்ன சார் பண்றது? நம்ம பிளான் எல்லாம் ஜிபி காலி பண்ணிட்டா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நர்மதாக்கு கல்யாணம். அதை எப்படி சார் தடுக்கிறது? அதான் சொல்லல தீபா, நம்ம கையில் எடுத்திருக்கிறது ஒரு கேம். இந்த பக்காவா பிளான் பண்ணி எதிரி காலி பண்ணணும். ஆனா அவன் பக்காவா பிளான் பண்ணி நம்மள காலி பண்ணுகிறான். கடைசி வரைக்கும் யார் ஜெயிப்பாங்கன்னு நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அப்படின்னா நம்ம தோத்துருவோமா? இல்ல துளசி, நமக்கு சின்னதா இப்ப ஒரு சர்க்கிள் வந்திருக்கு, அவ்வளவுதான். வெற்றி தோல்வின்றது மாறி மாறி வரும். ஆனா கடைசி நம்ம தான் ஜெயிக்க போறோம், நம்ம தான் ஜெயிப்போம். ஆனா இப்ப ஜிபி தானே ஜெயிச்சிட்டு இருக்கா? நமக்கு டைம் வர இல்லையே. நர்மதா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சே. ஆமா சார், நாம இங்க கோயில்ல இருக்கோம், நம்மளால அதை தடுக்க முடியாதே. ஆனா மண்டபத்துல கல்யாணி இருக்கிறாள், அவ தடுப்பா. சொல்லுங்க சார். சார், இந்த மாதிரி பண்ண ஏதாவது? நீ பயப்படாத கல்யாணி, கேக் அதிர்ச்சியா தான் இருக்கும். அங்க பெரிய கலரும் கூட வெடிக்கலாம். ஆனா அது கண்டிப்பா இருக்கட்டும். சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன். ஓகே பாய். எங்க, உண்மையாவே இது நல்ல பிளான் தான். நல்லவன் மாதிரி நடிச்சு ஊரை ஏமாத்துற ஜிபி, அவனோட தலைவன், எல்லாருக்குமே இது தேவைதான். அவங்க முகத்தறிய பப்ளிக்கா கிழிச்சே ஆகணும். ஆனா இது வொர்க் அவுட் ஆகுமா? கண்டிப்பா வொர்க் அவுட் ஆகும். புளுத்தி போட்டாச்சுல, கொஞ்ச நேரத்துல அங்க பத்தி எரியும். அம்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க. நர்மதா கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், கொஞ்சம் வெளியே இருக்க முடியுமா? சரிங்க. தமிழ் சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல சொன்னாரு. சொல்லுமா? சரிங்களா, தமிழ் சார் இதை தான் செய்ய சொன்னாரு. சரிம்மா, தம்பி சொன்ன மாதிரி நான் செஞ்சிடறேன். சரி. ஏய் செல்லம்மா, பொண்ணு என்ன ரெடி ஆகல? ஐயர் வேற பொண்ணை மணமேடை கூப்பிட்டே இருக்கிறாரு சார். அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க, அதை பார்த்து உங்க பொண்ணு மணமேடைக்கு வரமாட்டேங்கிறாங்க சார். இவ நர்மதா உறுத்தி வச்ச மாதிரி இருக்காள். உணர்ச்சி வசப்படாதீங்க, அன்னைக்கு எந்த விஷயமும் தெரியாது, கொஞ்சம் அமுக்கி வாசிங்க. நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல நீ அண்டி கண்ண காசுகிட்டு இருக்க? எங்க, இவ்வளவு நாள் நம்ம ஆசையா வளர்த்த பொண்ணு வீட்டை விட்டு போயிட்டாலே, அதை நினைச்சதை என்னால தாங்க முடியல. ஏய், பொண்ணு நம்மள விட்டு போறான்றது வேதனையான விஷயம்தான். அதுக்காக பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்க முடியுமா? நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா நான் ஏறறேன். ஏய், என்னடி சொல்ற? நம்ம பொண்ணோட இடத்துல உங்க வப்பாட்டி பொண்ணுக்குள்ள கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, அதை நினைச்சுதான் அழறேன். உனக்கு எப்படி தெரியும்? நீங்களும் உங்க தம்பியும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டனே. இவ நான் பெத்த பொண்ணு இல்ல, வேற யாருக்கோ பிறந்தவன் தெரிஞ்சதும் நான் எப்படி ஷாக் ஆயிட்டேன் தெரியுமா? இது வரைக்கும் நீங்க பணத்துக்காகவும் பதவிக்காகவும் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கீங்க. ஆனா பொம்பளை விஷயத்துல நீங்க நேர்மையானவரும் தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இத்தனை வருஷமா என்கிட்ட மறைச்சி ரகசியமா ஒருத்தி கூட குடும்பம் நடத்தி இவ்வளவு பெரிய பொண்ணு பெத்து வச்சிருக்கீங்களே, இது உங்களுக்கே அநியாயமா தெரியல. ஐயோ, என் வாழ்க்கையே போச்சே போச்சே. அண்ணி, இது பாருங்க அண்ணி, வருத்தப்படாதீங்க, அண்ணன் ஏதோ தெரியாம பண்ணிட்டாரு. நீ பேசாத, நீ கூட்டு சேர்ந்ததான் இதை எங்கிட்ட மறைச்சிருக்க. செல்லம்மா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு சரஸ்வதிங்கிற பொண்ணோட பழக்கம் இருந்தது உண்மைதான். ஆனா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உனக்கு உண்மையா தான் இருக்கிறேன். அவளை நான் சுத்தமா மறந்துட்டேன். நம்புமா, அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறது கூட எனக்கு தெரியாது. நான் உன் மேல சத்தியமா சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க இந்த சரஸ்வதி மறந்துட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஆனா நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க, நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டீங்க. அண்ணி, உங்களுடைய வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அண்ணன் ஏதோ ஒரு வயசு கொள்ளாறுல அப்படி தப்பு பண்ணிட்டாரு, அதுக்காக கோவப்படுறதுக்கோ பஞ்சாயத்து பண்றதுக்கோ இப்ப நேரம் இல்ல. எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க அண்ணி, முகூர்த்த நேரம் வேற போயிட்டு இருக்கு. இந்த கல்யாணம் நடக்கலனாக்கா நம்ம குடும்பமானமே போயிடும். ஒரு வகையில நம்ம நர்மதா மாதிரி இருந்தது நல்லதா போச்சு. இந்த பொண்ணை வச்சு முதல்ல இந்த கல்யாணத்தை நடத்துவோம், அப்புறமா நம்ம நர்மதா எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிப்போம். உங்க மனசை தேத்திக்கிட்டு வாங்க அண்ணி. அதெல்லாம் முடியாது.
என் பொண்ணு இப்பவே வந்தாகணும், நான் அவளை பார்த்தாகணும். ஐயோ நர்மதா, நர்மதா எங்கம்மா போயிட்ட? நர்மதா, நடந்த தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எல்லா விஷயத்தையும் நான் அப்புறமா உனக்கு விளக்கமா சொல்றேன். முதல்ல இந்த கல்யாணம் நடக்கணும், வா. என் பொண்ணுக்கு அமைய வேண்டிய வாழ்க்கைய வேற யாருக்கும் தாரவாத்து குடுக்கறீங்களே, இது உங்களுக்கே அடுக்குமா? அண்ணே, அண்ணன் தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல்ல, வாங்க அண்ணே. ஏ, உன் பேர் என்ன? வீணா. அண்ணே, இந்த பொண்ணு உருவம் மட்டும் இல்லண்ணே, குரலை விட நம்ம நர்மதா மாதிரி தானே இருக்கு. ரொம்ப முக்கியம்டா, போடா. சீக்கிரம் கூட்டு வாமா. சரிங்க. ஏய், கண்ணை தொடச்சிட்டு கீழே வாழ்ந்துடா. உனக்கு தான சொல்றேன், எழுந்துடுறா. என்னப்பா ஐயா, எதுக்கு மாப்பிள்ள எழுப்பினீங்க? என்ன நடந்துச்சு? உன் பொண்ணு எங்க பாண்டியா? தோ இங்க தான் நின்னுட்டு இருக்கா. நான் கேக்குறது உன் பொண்ணு நர்மதாவ. ஐயா, இவதாங்க என் பொண்ணு நர்மதா. பாண்டியா, நீ என்ன ஏமாத்தலாம்னு நினைக்காத. இது நர்மதா இல்ல, உனக்கும் சரஸ்வதிக்கும் தப்பான உறவுல பிறந்த பொண்ணு இவ. இவருக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது? சொல்லு பாண்டியா. ஐயா, இவதாங்க என் பொண்ணு நர்மதா. திரும்ப திரும்ப போய் சொல்லாத. இல்லங்கய்யா, உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க, இவதான் என் பொண்ணு நர்மதா. நிறுத்து பாண்டியா, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு, என் குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை அந்தஸ்து இருக்கு. தப்பான உறவுல பிறந்த பொண்ண, அதுவும் வேற ஜாதி பொண்ண, என் வீட்டு மருமகன்னு கூட்டிட்டு போனா நம்ம ஜாதி சனத்துல என்னை மதிக்கவே மாட்டாங்க. அந்தஸ்துல நீ எனக்கு சமமா இல்லைனாலும், என் ஜாதிக்காரன்ற ஒரே காரணத்துக்காக உன் வீட்டுல நான் சம்பந்தம் பண்ண நினைச்சேன். அதுக்காகத்தான் அரசியல்ல உன்னை ஒரு நல்ல பொசிஷன்ல வச்சு பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா நீ என்னைய ஏமாத்திட்ட. ஐயா பாடா, ஐயா நில்லுங்க, ஐயா ஐயா கோச்சுக்காதீங்க, ப்ளீஸ் நில்லுங்க, நில்லுங்க ஐயா, நில்லுங்க ஐயா. பாண்டியா, உனக்கு நல்லது பண்ணணும் நினைச்ச எனக்கு நீ கொடுக்கற மரியாதை இதானா? ஐயா கோவப்படாதீங்க ஐயா, கொஞ்சம் பொறுமையா இருங்க ஐயா. எதா இருந்தாலும் என்ன ஏதுன்னு பேசி நல்லபடியா முடிவு பண்ணலாங்க ஐயா. இதுல நீங்க தலையிடாதீங்க ஐயா. இங்க பேச வேணாம், எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசலாம், வாங்க. இனிமே பேசுறதுக்கு எதுவும் இல்ல பாண்டியா. நீ என்ன அசிங்கப்படுத்திட்ட. ஊர் முழுக்க என் பையனு கல்யாணம் பண்றேன்னு சொந்தக்காரங்க கட்சிக்காரங்க மீடியான்னு எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த கல்யாணம் நடக்கலைன்னா எனக்கு இது பெரிய அவமானம். மணமேடை வரைக்கும் வந்த பையன் பொண்ணு காணாம போச்சுன்னு எழுந்தா அவனுக்கு எவ்வளவு பெரிய அவமானம்? நீ என்ன நம்ப வச்சு கழுத்தெடுத்துட்ட பாண்டியா. உனக்காக நான் மேலிடத்துல எவ்வளவோ சிபாரிசு பண்ணி வச்சிருக்கேன். ஹலோ சார். கவலைப்படாதீங்க, நீங்க குறிச்ச முகூர்த்தத்துல உங்க பையனோட கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். உங்க பையனுக்காகவே இங்க ஒருத்தி பிறந்திருக்கா சார். யார் நீ? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல சார், இந்த பொண்ணு யாருங்கிறது தான் முக்கியம். தப்பான உறவுல பிறந்த பொண்ணு இவள சொன்னீங்க, இவர் என்ன தப்பு பண்ணாரோ அதே தப்பதான் உங்க பையனும் பண்ணிருக்கான். தம்பி என்ன உளர்ற? நான் ஒண்ணும் உளரல சார், உண்மையதான் சொல்றேன். உங்க பையன் இந்த பொண்ண காதலிக்கிற மாதிரி நடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லி ஏமாத்திருக்கான். உங்க பையனோட வாரிசு இந்த பொண்ணோட வயித்துல வளருது. அப்பா, அவன் பொய் சொல்றான்ப்பா, அப்படி நான் எதுவும் பண்ணலப்பா. டேய், இங்க நடக்கிற குழப்பத்தை பயன்படுத்தி என்ன ஏமாத்தலாம்னு பாக்குறியா? என் பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான். நீ சொல்ற எதையும் நான் நம்ப மாட்டேன். நீங்க நம்பணுங்கிற அவசியம் இல்ல சார், இங்க இருக்கவங்களும் இந்த ஊர்க்காரங்களும் நம்மனா போதும். இதோ பாருங்க. இந்த பொண்ணு இந்த பையனும் ஒன்னா இருக்க போட்டோஸ் பாருங்க. இந்த லெட்டர்ஸ் தான் இந்த பொண்ணுக்கு இவங்க பையன் எழுதின லவ் லெட்டர்ஸ். இந்த பாருங்க சார், இப்போ நீங்க நம்பலனா டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுத்து பாத்துக்கலாம், அப்ப தெரிஞ்சிடும் இந்த பொண்ணு வயித்துல வளர்ற குழந்தைக்கு உங்க பையன் தான் அப்பான்னு. பெரிய பிரச்சனை ஆயிடும், உங்க பேரும் கெட்டு போயிடும்.
பேசாம இந்த பொண்ணை உங்க பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருங்கய்யா. ஆமாண்ணே, பத்திரிகைக்காரங்க வேற இருக்காங்க, இதை பெருசு பண்ணி உங்க பேரையே பத்திரிகையில போட்டு நார் அடிச்சிருவாங்க ஐயா. நீங்க சொல்றதுதான் சரின்னு படுது, அப்படியே செஞ்சிடலாம். சரிமா, நீ மனமேடைக்கு போமா. அப்ப இந்த பொண்ணு எனக்கு வேணாப்பா, நான் எது தப்பும் பண்ணலப்பா, என்ன நம்புங்கப்பா. டேய், எனக்கு எல்லாம் தெரியும்டா, போய் மனமேடையில உட்காரு போ. இல்லப்பா, அது வந்து போடா அண்ணா. ஹலோ. டா, பிளான் பண்ண முடியல, கரெக்டா நடந்துட்டு இருக்கா? பக்காவா போயிட்டு இருக்கடா. நர்மதா கல்யாணத்தை நிறுத்தியாச்சு. மாப்பிள பையனுக்கு அவன் லவ் பண்ண அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வைக்க ஒத்துக்கிட்டாங்க. கழுத்துல தாலி கட்ட போறான். நல்ல விஷயம்டா, சிறப்பா தான் நடந்திருக்கு. ஆமா, ஜிபி எங்க இருக்காரு? அவன் டயர்ட் ஆயிட்டான்டா, இதோ பக்கத்துல தான் இருக்கான். போன அவர்கிட்ட கூட பேசணும். இதோ ஒரு நிமிஷம் இரு சார். உங்களுக்கு போன் யாரு? பேசுங்க சார், வேண்டப்பட்டவங்க தான். அட, சும்மா பேசுங்க சார், தள்ளி போய் பேசுங்க சார், ரொம்ப ஹாட்டான விஷயம். ஹலோ. அரே ஜிலேபி, நிம்பல் கல்யாணம் அங்க நின்னுச்சா? ஏய், நீதானா அது? நானேதான் ஜிபி. சின்ன பொண்ணு கல்யாணத்தை பொறுமையா பண்ணிக்கலாம், பெரிய பொண்ணு நர்மதாவுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம். நீ குடும்பத்தோட நேர்ல வந்து வாழ்த்து சொல்லு, அதான் எங்களோட ஆசை. மன்னிச்சிருங்க, உங்க பையனோட கல்யாணத்தை சிறப்பா நடத்துங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துருங்க. பாண்டியா, நடந்தது இதே மனசுல வச்சுக்காத, சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு. காணாம போன உன் பொண்ண போய் தேடுற வழிய பாரு. சரிங்க, வரங்க. டேய் வாடா சார். என்ன சார், நீங்க மட்டும் கிளம்புறீங்க? அவன் குடும்பத்தோட கூட்டு வர சொல்லி ஆர்டர் போட்டிருக்கான். என்னடா விளையாடுறியா சார்? அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அவன் என்கிட்ட என்ன சொன்னானோ அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க குடும்பத்தோட வந்தா கூட்டிட்டு போறேன், இல்லைன்னா நீங்க அவங்கிட்டே பேசிக்கங்க. டேய் பொண்ண கூட்டு வாடி. முருகன் கோயில் சார், நீங்க குடும்பத்தோட முன்னாடி போங்க, நான் இந்த கல்யாணத்துக்கு அச்சதையே போட்டு வந்துடுறேன்.